இறைவேண்டல் செய்வோம். அமைதியின் அரசரே, அனைத்துலகுக்கும் அமைதி அருள்பவரே, மனு குடும்பம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படி நீர் மனு உருவேற்று எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு உம்முடைய தியாக பலியினாலே மீட்பையும் சமாதானத்தையும் நீர் எங்களுக்கு தந்தருளினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலேயும் நாங்கள் திருச்சபை குடும்பமாக உம்முடைய பாதபடியிலே அமர்ந்திருந்து உம்மை தொழுது கொள்ளுகிற போது நாங்கள் பாடுகிற பாடல்களையும் எங்களுடைய ஜபங்களையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நீர் தயவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் நீர் அருளுகிற சமாதானத்தையும் நீர் அருளுகிற மகிழ்ச்சியையும் உம்முடைய நிறைவான கிருபையும் பெற்று இந்த உலகத்துக்குள் சாட்சிகளாக செல்ல ஆண்டவரே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்பிருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலையில் 256வது பாடல், விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா உம் மேன்மை அற்புதம், பளிங்கு போல தோன்றுமே உம் கிருபாசனம் என்ற பாடலை பாடுவோம். இறைவேண்டல் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு குறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தும் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம், ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கட்டளை. இதற்குப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 16ஆம் ஞாயிற்றுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, உமது திருச்சபை உம்முடைய ஆதரவில்லாமல் மோசத்துக்கு விலகி சுகமாக இருக்கக்கூடாதாகையால் உமது சகாயத்தினாலும் தயவினாலும் அதை என்றென்றைக்கும் காப்பாற்றி இடைவிடாத உமது இரக்கத்தினால் அதை சுத்திகரிக்கவும் பாதுகாக்கவும் வேண்டுமென்று
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் சகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனங்கள் 12 முதல் 19 வசனங்கள் முடிய. புக் ஆஃப் சகரியா 8th chapter verses from 12 to 19. விதைப்பு சமாதானமுள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தாரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் முட்டினது போல நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல், இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளினுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4 மாதத்தின் உபவாசமும் 5 மாதத்தின் உபவாசமும் 7 மாதத்தின் உபவாசமும் 10 மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2 வேத பாடம் அப்போஸ்தலாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 26 வரை. வசனங்கள் அதிகாரம் 2 வசனங்கள் 13 முதல் 26 வரை. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகளில் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினால் உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிப்பீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சித்த போது கிரியைகள் இல்லாத விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால்
மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலே கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்பட்டான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே மூக்கு மகிமை உண்டதாக. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 16:16-33. தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 16:16-33. நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினாலே கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டதுமின்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன, இவர் சொல்லுகிற என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருந்த போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைகிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டு கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாக உங்களுடன் பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடன் பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்காகவே பிதாவை நான் கேட்டுக்கொள்வதென்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன் என்றும் விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாக பேசாமல் வெளிப்படையாக பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பரலோகமானவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னி மரியாதை அவதரித்து மனிதனானார், நமக்காக பொந்து விழாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சல் விட்டிருக்கிறார்,
உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனோடு புறப்படுகிறவருமாய் பிதாவோட குமாரனோடு கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாம் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். பெருந்தொற்று இன்னும் நம்மை விட்டு நீங்கவில்லை. வைரஸ் பரவல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எண்ணிக்கை மட்டும் குறைந்திருக்கிறது. ஆகவே நம்மை நாமையே பாதுகாத்து கொள்ள ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளவும், அரசு வழங்குகிற வழிமுறைகளை பின்பற்றவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தடுப்பூசி போட்டுக்கொள்ள மறவாமல் இருங்கள். கூட்ட நெரிசல்களை தவிர்க்கவும். எங்கு சென்றாலும் முகமி மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். ஒவ்வொரு ஞாயிறு வழிபாட்டிலேயும் நாம் திருச்சபை குடும்பமாக சிறப்பு நாட்களை அனுசரிக்கிறோம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அகில உலக அமைதியின் நாள் அல்லது உலக அமைதியின் நாள், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் ஆர் வேர்ல்ட் பீஸ் டே. உலக அளவில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் அவை 1981ஆம் ஆண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஆண்டிலிருந்து இந்த அமைதியின் நாளை கொண்டாடி வருகிறது. உலகம் அனைத்திலும் உள்ள உறுப்பினர் நாடுகள் இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் நாளை அமைதியின் நாளாக அனுசரிக்கிறோம். இவ்வாண்டு ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த அமைதியின் நாள் அனுசரிக்க தொடங்கி 20வது ஆண்டு நாம் நிறைவு செய்கிறோம். ஆகவே 20th anniversary அமைதியினுடைய நாளின் 20வது ஆண்டு நிறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு சிறப்பான நாள். இதற்காக ரெக்கவரிங் பெட்டர் ஃபார் அன் ஈக்விட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் வேர்ல்டு என்கிற சம்பொருளின் கீழாக இந்த ஆண்டு உலகளவில் சிந்திக்கிறோம். தெரிந்த திருச்சபையிலும் அதற்கான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய பேராயத்தினுடைய பிரதிநிதிகளும் சினாடு நடத்துகிற அந்த சிறப்பு நிகழ்வுகளிலே பங்கு பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து நாம் உலக அமைதிக்காக வேண்டிக் கொள்வோம். உலக அமைதி கிடைப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை நாமும் மேற்கொள்வோம். ஞாயிறு விவிலிய வகுப்பு, சண்டே பைபிள் கிளாஸ் ஃபார் சில்ட்ரன், இன்று பகல் 11 மணிக்கு குட் ஷெப்பர்ட் சர்ச்சினுடைய யூடியூப் இணையத்தின் வழியாக ஒளிபரப்பப்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பங்கு பெற செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளும் உற்சாகமாக பங்கு பெறும்படி அன்போடு அழைக்கிறோம். இன்று மாலை 4:45 மணிக்கு திடப்படுத்தல் வகுப்பு, கான்ஃபர்மேஷன் கிளாஸ், நல்மைப்பர் ஆலய அரங்கத்தில் முதல் மாடியில், குட் ஷெப்பர்ட் சர்ச் பாரிஷ் ஹால் 1st floor, அதில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் சரியான நேரத்தில் வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 26/9/21 ஒரு சிறப்பு நாள். நம்முடைய நல்மைப்பர் ஆலய பாடகர் குழுவினர் சிறப்பு வழிபாட்டை நமக்கு நடத்தி கொடுக்கவும் சிறப்பு பாடல்களை பாடவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொயர் சண்டே பாடகர் குழு ஞாயிறு வழிபாட்டுக்காக ஜெபிக்கவும், பாடகர் குழுவினருடைய முயற்சிகளுக்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவும் உங்களை அன்போடு கூட
கேட்டுக்கொள்கிறோம். வருந்துகிறோம், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே தோட்ட பணியாளராக பணி செய்து ஓய்வு பெற்றவர் திரு கண்ணதாசன் ஐயா அவர்கள், அவருக்கு 81 வயது. கடந்த 13ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலையிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவரது உடல் அன்று மாலை மந்தவெளியில் இருக்கிற புனித மரியாள் கல்லறை தோட்டத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய குடும்பத்தாருக்காக உடன்பிறப்புகள், பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில மணித்துளிகள் அமைதி காத்து இந்த குடும்பத்துக்காக அவருக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். ஜெபிப்போம். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாயிருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவரே, நீர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தது போல உம்மை நம்புகிற ஒவ்வொருவரும் மரணத்தை வெல்லுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டு உம்முடைய ஆலயத்திலே நல்ல பணி செய்து குடும்பமாக ஊழியம் செய்து நீடிய ஆயுசு நாட்களோடு இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிற என்னுடைய அருமையான தோப்பனார் திரு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி படைக்கிறோம். அவர்களை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். அவருக்கு நீர் கொடுத்த குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, மருமப் பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். அவர் செய்த அனைத்து செயல்களுக்காக நன்றி படைக்கிறோம். ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தன்னுடைய மனைவியை இழந்த 4 நாட்களுக்குள்ளாகவே அவரும் உம்முடைய அழைப்பு பெற்று உம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருடைய முன்மாதிரியான விசுவாச வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட அன்பு, பாசம், நல்ல பணிகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அவரை இழந்திருக்கிற குடும்பத்தினருக்காக, அவருடைய ஆறுதலுக்காக, உயிர்த்தலை நம்பிக்கைக்காக ஜெபிக்கிறோம். திரு சாலமோன், திருமதி ஏஞ்சல் குடும்பத்தாரையும், திரு ஜபகுமார், திருமதி ஷீபா குடும்பத்தாரையும், திருமதி மேரி, திரு சார்ல்ஸ் குடும்பத்தாரையும், திருமதி கிருபை ராணி, திரு கணேஷ் குமார் குடும்பத்தாரையும், திருமதி பிரேமா ஜான் எபினேசர் குடும்பத்தாரையும், செல்வி எஸ்தர் ராணி அவர்களையும் உடைய திருக்கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கும், மருமப் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கும் உலகம் தரக்கூடாத ஆறுதலை, மனசமாதானத்தை தந்தொழுவீராக. உமக்கு சாட்சியாக வாழும்படி தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் விசுவாசம் நிலைத்திருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் செப்டம்பர் 19 இன்று மிஸ்ஸஸ் ஜி சரோஜா, மிஸ்டர் பி ரொனால்ட் ராஜ் சிங், அமிர்தா சுகன்யா, எஸ் விதர்சனா மேரி, ஜே பிரகாஷ், ஒய்எம் டானியா சாலமன். 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜான்சி மேரி, மிஸ்ஸஸ் சுசீலா, மிஸ்ஸஸ் ஷோபா கிரகம், மிஸ்ஸஸ் ரூபி ராஜம், ஜே பிளஸ்வின் டேவிட். 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் எலிசபெத் வெண்ணிலா, மிஸ்ஸஸ் நிர்மலா கிறிஸ்டினா, மிஸ்டர் டேனியல் முதுரார் மேசே, சிந்தியா டீமத்தி. 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிரேஸ் ஆலிஸ் தாமஸ், மிஸ்டர் பிஜே மங்களகுமார், மிஸ்டர் எம் எட்வின் சின்னா, மிஸ்டர் ஜி மோசஸ், ஈவி கெவின் சாமியல், கிறிஸ்டினா ஜெயின், மெஹனா மோகன். 23ஆம் தேதி மிஸ்டர் தாமஸ் ஜோதி, மிஸ்ஸஸ் சாரால் ராஜசேகர்,
பி ஸ்டாலின், எஸ் கல்பனா, ஆர் அருள் ஜோதி. 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் சுகுணா எலிசபெத், மிஸ்ஸஸ் ஆண்ட்லின் சுபா, மிஸ்டர் என் செல்வம், கேலப் அபிஷால், கே ஷாலின் ரக்ஸானா. 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரேமா பிரேம்சிங், மிஸ்ஸஸ் ஏ புஷ்பம், ஜோசப் வினோத்ராஜ் கோயில் பிள்ளை, ஆன் ஜோனதான் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் செப்டம்பர் 19 இன்று மிஸ்டர் டி ரவிக்குமார், மிஸ்ஸஸ் எஸ்தர் மாலா தம்பதியர். 20ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜேசுதாஸ், மிஸ்ஸஸ் ஜெசி தம்பதியர். 21ஆம் தேதி மிஸ்டர் டேனியல் முதுரர் மேசே, மிஸ்ஸஸ் ஈவ்லின் நிஷா தம்பதியர். 22ஆம் தேதி மிஸ்டர் தங்கையா ஸ்வார்ட்ஸ், மிஸ்ஸஸ் மாலினி தம்பதியர். 23ஆம் தேதி மிஸ்டர் பி ஸ்டாலின், மிஸ்ஸஸ் பவானி, மிஸ்டர் என் கே பிரபாகர், மிஸ்ஸஸ் காஞ்சனமாலா தம்பதியர். 25ஆம் தேதி மிஸ்டர் டான் ஜபா, மிஸ்ஸஸ் அருணா ஜெயின், மிஸ்டர் ஆல்பர்ட், மிஸ்ஸஸ் உதயவாணி தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மயிலாப்பூர் குருசேகரம், நல்மேய்ப்பர் ஆலயம். நம்முடைய சபையை சேர்ந்த திரு எஸ் ஞானராஜ், திருமதி ஜெயா அவர்களுடைய மகள் செல்வி செலினா இன்பா ருத் என்பவருக்கும், தென்னிந்திய திருநெல்வேலி சிஎம்எஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச், கண்டித்தான் குளம் குருசேகரம் திருச்சபையைச் சேர்ந்த திரு ஆர் ஜெயபால், திருமதி ஜபசெல்வி அவர்களுடைய மகன் செல்வன் யாபேஸ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ் செலினா இன்பருத், மிஸ்டர் யாபேஸ் ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு ஜே ஜோசப் தயாளன், திருமதி சாந்தி அவர்களுடைய மகன் செல்வன் ஆஞ்சலோ ஹென்ரி ஜேக்கப் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி பேராயம், தேவர்குளம் குருசேகரம், ஆயல்பட்டி தூய பேதுரு ஆலய திருச்சபையைச் சேர்ந்த காலம் சென்ற பிரபாகரன், திருமதி டி ஜெயமேரி அவர்களுடைய மகள் செல்வி பாலப்பிரியா தர்ஷினி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் ஆஞ்சலோ ஹென்ரி ஜேக்கப், மிஸ் பாலப்பிரியா தர்ஷினி ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. ஜபம் செய்வோம். அன்பினல் ஆண்டவரே, பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற மது பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். இவர்களை நம்முடைய திருக்கரத்தில் வைத்து ஜபிக்கிறோம். மற்றும் ஒரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர். இந்த ஆண்டில் கரம் பிடித்து வழிநடத்தும் நீர் இவர்களுக்கு போதுமானவராயிருந்து இவருடைய பணிகளில பயணங்களிலெல்லாம் கிருபை செய்வீராக. பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நிறைவாய் தந்தெழுவீராக. திருமண நாள் காணுகிற தம்பதியர் அனைவரையும் ஆசீர்வதியும். இதை போல பல ஆண்டுகளை காணும்படி இல்லங்களில் நீரே தலைவராயிருந்து மகிழ்ச்சி சமாதானத்தை தந்தருளும். திருமணத்துக்காக காத்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக அப்படி சமத்தில் தோத்திர செலுத்துகிறோம். செலினா இன்பருத்துக்காகவும், அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகன் யாபேஸ்காகவும், ஆஞ்சலோ ஹென்ரி ஜேக்கப்காக, அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் பாலப்பிரியா தர்ஷினிக்காக அப்படி சமத்தில் தோத்திர செலுத்துகிறோம். நம்முடைய பார்வையில் பிரியமானால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதியும். ஏற்றுக்கால ஏற்ற நாளில் திருமணம் செய்து ஒரு நல்ல குடும்பத்தை கட்டுவதற்கு அருள்தான். காண ஒரு கல்யாணத்தில் பிரசன்னராக இருந்தது போல் இவர்கள் வீட்டு திருமணங்களில் என் பிரசன்னராக இருந்து ஆளுகை செய்வீராக. எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். பாமாலையில் 358வது பாடல், மெய் சமாதானமா துரு உலகில், ஆம் இயேசு ரத்தம் பாயும் நெஞ்சினில் என்ற பாடலை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோம். Oh,
நாளிலே கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆலந்தூரில் உள்ள சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயத்தினுடைய போதகர் அருள் திரு பிரான்சிஸ் தேவதாஸ் ஐயா அவர்களை அன்போடு கூட அழைத்த போது அவர்கள் அழைப்பை ஏற்று கர்த்தருடைய செய்தியை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். அவரையும் அவருடைய திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நல்மேற்பார் ஆலய திருச்சபை குடும்பத்தின் சார்பில், சேகரக்குழுவின் சார்பில் அவரை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அவருடைய திருப்பணி சிறக்க வேண்டுதல் செய்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக கர்த்தருடைய அருளினாலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கடவுள் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு அருள்வேன். மை பீஸ் ஐ கிவ் டு யூ, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சமாதானம் என்பது கிறிஸ்துவ வாழ்விலே நாம் அறிந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியின் ஒரு வார்த்தை. வாழ்த்துதலின் வார்த்தையாக சமாதானத்தை பயன்படுத்தினார்கள். ஷாலோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை இஸ்ரேல் மக்கள் வாழ்த்துதலின் செய்தியாக வார்த்தையாக அதை பயன்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் சமாதானத்தை தருகிறவராக கடவுள் அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஒரு நான் ஏற்கனவே சொன்னதுமாக இந்த பீஸ் என்பது எபிரேயத்திலே ஷாலோம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஷாலோம் என்று சொல்கிற பொழுது ஏதோ இருவருக்கு இடையே ஏற்படுகிற ஒரு உறவு மாத்திரமல்ல, ஒரு அமைதி மாத்திரமல்ல, மாறாக அதை கடந்து அந்த ஃபுல்லர் லைஃப் என்று சொல்லப்படுகிற நிறைவாழ்வை குறிப்பிடுவதுதான் இந்த ஷாலோம் என்ற சொல்லினுடைய அடிப்படை பொருள். ஏதோ அமைதி ஏற்படுத்துகிற ஒன்று மாத்திரமல்ல. இங்கே இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் சண்டை ஓய்ந்து அமைதியாக இருக்கிறார்கள். இலங்கையில் சண்டை ஓய்ந்து அமைதி ஏற்பட்டிருக்கிறது. காஷ்மீரில் அமைதி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த சமாதானத்தை மாத்திரமல்ல, அல்லது இருவருக்கிடையே ஏற்பட்ட சண்டையின் நிமித்தமாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அங்கே அமைதி ஏற்படுகிறதே, அதை குறிப்பிடுகிற ஒரு குறுகிய வார்த்தை அல்ல சமாதானம் அமைதி. மாறாக ஃபுல்ல லைஃப், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. நமது வாழ்வில் இருக்கிற எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் இந்த நிறைவாழ்வு என்று சொல்லப்படுகிற இந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு, ஷாலோம் என்ற வார்த்தைக்கு பொருளாக நாம் மனதிலே கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இந்த சமாதானத்தை தருகிறவர் கடவுள். பீஸ் ஆஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட், சமாதானம் என்பது கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு கொடை, கிஃப்ட் என்று திருமறையில் நாம் அறிந்து கொள்கிறோம். நியாயாதிபதிகள் 6:24 கிதியோன் கடவுளை அங்கே சந்தித்தது பின்பாக, அங்கே ஏற்பட்ட அந்த அனுபவத்துக்கு பின்பாக கடவுளுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த பெயர் என்னன்னு சொன்னால் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்று பெயர் கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னால் நலம் நல்கும் ஆண்டவர். இந்த நலம், சமாதானம், அமைதி என்பது ஒரு முழுமைக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒன்று. அப்போ கடவுள் நலம் தருகிறவராக,
சாலம் என்று சொல்லப்படுகிற நிறைவாழ்வை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு யெகோவா ஷாலோம் என்று அங்கே பெயர் கொடுக்கிறார். யாவே இஸ் பீஸ், கடவுளே அமைதிக்குரியவர், கடவுள் நிறைவாழ்வுக்குரியவர். அப்படின்னு சொன்னால் நிறைவாழ்வை தருகிறவராக கடவுள் இருக்கிறார் என்று நாம் முதல்ல நம்முடைய சிந்தனையில் பதிய வைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போ நிறைவாழ்வை சமாதானத்தை தருகிறவர் கடவுள். ஆகவேதான் என் சமாதானத்தையே உங்களுக்கு தருவேன் என்று அங்கே கடவுள் சொல்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த சமாதானம் என்கிற பொழுது நான் ஏற்கனவே சொன்னவனமாக அமைதியை மாத்திரம் குறிப்பிடுவதல்ல, மாறாக இந்த சமாதானம் நீதியோடு தொடர்புடையது. பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அமைதியும் நீதியும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று திருமறை சொல்வதை நாம் பார்க்கிறோம். திருமறையிலே பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தைகளும் இந்த சமாதானம் என்ற வார்த்தைகள் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நீதியோடு அது ஒப்பிடப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் சமாதானத்தையும் நீதியையும் நாம் பிரிக்க முடியாது. த பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆல்வேஸ் கோ டுகெதர், இரண்டும் அது பயணிக்க வேண்டும். அங்கே சமாதானம் என்பது அது நீதி சார்ந்ததாக இருக்க வேண்டும். அடக்குமுறையில் ஏற்படுகிற அமைதி அல்ல, வன்முறையினாலே ஏற்படுத்தப்படுகிற அமைதி அமைதி அல்ல, அது எப்பொழுதுமே நீதி சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று நாம் அறிந்தவனே ஒரு வசனம்தான் சங்கீதம் 85:10 சங்கீதக்காரன் சொல்கிற பொழுது நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் 85:10, பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும், நிறைவாழ்வு சமாதானம், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றோடு ஒன்றை ஒன்று முத்தமிடும். அப்படின்னு சொன்னால் இந்த நீதியும் சமாதானமும் இணைந்திருக்க வேண்டும், அது எப்பொழுதுமே இணைந்து பயணிக்க வேண்டும். ஆகவே நீ எங்கெல்லாம் சமாதானம் என்று நாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் நீதி உறுதி செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறைவாழ்வு என்பது அங்கே நிலைப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகிய இந்த நிறைவாழ்வை அருளுகிறவர் கடவுள், ஏற்படுத்துகிறவர் கடவுள் என்பதை தீர்க்கர்கள் சொல்கிறார்கள். எரேமியா 6:16 வசனத்தில் எரேமியா குறிப்பிடுகிற பொழுது நான் வாசிக்கிறேன். 14 அமைதியே இல்லாத பொழுது, அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்துகின்றனர். அதாவது பொய் தீர்க்கதரிசிகளை பற்றி இங்கே பேசுகிறார்கள். அந்த நாட்டில் உண்மையான சமாதானம் இல்லை, நீதி இல்லை, ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஏழைகளுடைய நலன்கள் காக்கப்படுவதில்லை, அங்கே ஒடுக்குதலும் அநீதமும் நீதியற்ற வாழ்க்கை இருக்கிற பொழுது சில தீர்க்கர்கள் எழும்பி சமாதானம் சமாதானம் என்று போதிக்கிற பொழுதுதான் இவையெல்லாம் மேலோட்டமாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அங்கு சொல்கிறார் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் மக்களுக்கு மேலோட்டமாய் காயத்தை பூசுகிறார்கள். அங்கே உள்ள காயம் இருக்குது. ஆகியதான் அவர் சொல்கிறாரு எங்கள் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்துகிறார். இவர்கள் நமக்கு தெரியும் ஆப்ரேஷன் ஆகிட்ட சிலதுன்னு சொல்லுவாங்க, அது மேலே காயம் ஆறிட்டு இருக்கீங்க ஆனால் உள்ளே இருக்கிற அந்த காயம் இன்னும் ஆறாது. அப்படின்னு சொன்னால் மக்கள் உள்ளே கொதித்து கொண்டிருக்கிறார்கள், அநீதத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அக்கிரம செயல்களை ஏற்க முடியாதபடி பெருமூச்சிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேலே சொல்லப்படுகிறது சமாதானம் சமாதானம், நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், பிரிவினைன்று இருக்கிறோம் என்று சொல்லி பொய்யாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை அங்கே கண்டிக்கிறார். ஆகவே பொய்யாக நீதியற்ற ஒரு சமூகத்தில் அமைதி இருக்கிறது என்று சொல்வது அது
தவறான போலியான மே காயத்திற்கு போடப்படுகிற மேலோட்டமான மருந்தாக இருக்குமே ஒழிய அது உள்ளே குணப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி தீர்க்கர்கள் அங்கே கண்டிக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் இந்த நிறைவாழ்வு அது நீதி சார்ந்ததாக இருக்க வேண்டும். கடவுள் அப்படிப்பட்ட நிறைவாழ்வை தருவதாகவே தன்னுடைய சமாதானத்தை தருகிறார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை இந்த வசனங்களை மாற்றி நான் வாசிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது இந்த நிறைவாழ்வு அல்லது சமாதானம் என்பது கடவுள் அளிக்கிற சமாதானம் என்பது நல்லுறவை சார்ந்தது. நான் இன்றைக்கான திருமறை பகுதியில் சகரியா 8:12-19 தீர்க்கன் அங்கே மக்கள் அடிமை தினத்திலிருந்து வெளியே வருகிறார்கள், அங்கே இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து கடவுளை மறந்து பாபிலோன தேசத்தில் அடிமைகளாயிருந்து மீண்டும் அவர்கள் மீண்டு வருகிற பொழுது எஞ்சி உள்ள மக்களுக்கு கடவுள் அங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறார். அங்கே என்ன செய்தி என்று சொன்னால் 12 ஏனெனில் அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள், திராட்சை செடி தன் கனி கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அங்கே சமாதானத்தை விளையச் செய்வார்கள், இனி அங்கே அமைதி இருக்கும். அது அந்த அமைதியை எப்படி நீங்கள் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் இருக்கிற நீங்கள் உறவிலே பலப்பட வேண்டும். ஆகவே தான் பின்னாடி அவர் சொல்கிறார் 16 நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன், ஆகையால் அஞ்சாதீர்கள், நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவைகளே. சமாதான நிறைவாழ்வுக்கு நல்லுறவுக்கு எது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறார் என்று சொன்னால் அங்கே சொல்லுகின்றார், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். இல்லைங்களா, பொய்யான தகவல்களை இன்றைக்கி நிறைய பொய்யான தகவல்களை நம்பி பின் சென்று ஏமாந்து திசை மாறி போகிற கால சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் பொய் பேசுகிற சூழ்நிலையில் பொய்யாக பிறரை வஞ்சிக்கிற காலங்களிலே உங்களிலே நல்லுறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைவாழ்வு சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையை பேசுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பொருளை புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாத இல்லை என்றும் சொல்வதுதான் தூய் ஆவியினாலே வருபவை. ஆகவே தான் அங்கே சொல்கின்றார், நீங்கள் உண்மை பேசுங்கள், நீங்கள் கொடுக்கிற தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோலுவதாயும் இருக்கட்டும். அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அல்லது மக்கள் பிறரை நீங்கள் தீர்ப்பிடுகிற பொழுது அது நீதியாக இருக்க வேண்டும், அது நல்லுறவுக்கு சமாதானத்திற்கு வழிநடத்த வேண்டும். ஆக இந்த இந்த உறவுகளில் வளப்படுகிற பொழுதுதான் உண்மையான சமாதானத்தை அங்கே பார்க்க முடியும். இன்னொன்று சொல்கிறாருங்க கடவுள், ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். ஒருத்தருக்கு தீமை செய்யணுன்ட்டு மனசில் கூட நினைக்கக்கூடாது. அதுதான் உண்மையான சமாதானம், நல்லுறவு. அதுதான் நம்மை நிறைவாழ்வுக்கு நேராக நடத்தி செல்லும். மனது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற அந்த பொய்யான வாழ்க்கை உண்மையான நீங்களே சமாதானமாக இருக்க முடியாது, பிறரையும் சமாதானத்திற்கு அது வழிநடத்தாது. ஆகவேதான் இங்கே தீர்க்கன் மிக தெளிவாக மீட்கப்பட்டிருக்கிற மிஞ்சி இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்ய வேண்டும் என்று மனதாலும் நினையாதீர்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் வெளிப்படையான வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கை இருக்கிற பொழுதுதான் அது சமாதானத்துக்கு நம்மை வழிநடத்தும். இன்னொன்று அவர் சொல்கின்றார், பொய்யாய் ஆணையிட வேண்டாம். இவையெல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன். கடவுள் இது எல்லாவற்றையும் வெறுக்கிறார். பொய்யான இடுவது, பொய் சொல்வது, அநீதமாய் தீர்ப்பிடுவது, பிறருக்கு தீமை செய்வது, இவையெல்லாம் நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எடுத்து போடுங்கள். இவை எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன்.
ஏனெனில் உங்களிடத்தில் நல்லுறவு ஏற்பட்டால் ஒழிய நல் நிறைவாழ்வு ஏற்படாது என்பதை அங்கே சொல்லுகின்றார். ஒரு நீங்கள் அநேக உபவாசங்களை மேற்கொள்கிறீர்கள் பின்னாடி சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது யூத குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாளாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையும் நல்லுறையும் நாடுங்கள். உபவாசம் என்பது ஜபம் என்பது நீங்கள் எடுக்கிற அந்த பக்தி முயற்சிகள் என்பது எதற்கு நேராக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையும் நல்லுறவையும் ஏற்படுத்த வேண்டும். உபவாச ஜபம் பண்ணிட்டு அல்லது உட்காந்து ஆலயத்தில் ஆண்டவரை போற்றிவிட்டு வீட்டுக்கு சென்று உண்மை இல்லாதமில் அல்லது நல்லுறவு உறவுகள் சரியில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அது உண்மையான நல்லுறவு அல்ல, நிறைவாழ்வு அல்ல, சமாதானம் அல்ல. ஏனெனில் கடவுள் நம் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். மனிதர்களாக நாம் ஒருவர் முகத்தை பார்க்கிறோம், ஆனால் கடவுள் நம் உள்ளத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நாம் உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆகவேதான் வாய்மையும் சமாதானத்தையும் அல்லது நல்லுறவையும் நாடுங்கள் என்று சொல்லி தீக்கன் அங்கே கண்டித்துணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நல்லுறவு என்பது சமாதானத்துக்கு நம்மை வழிநடத்தும். அந்த உறவை ஏற்படுத்தவே கடவுள் நம்மை தேடி வந்தார். கிறிஸ்துவின் வழியாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் நம் உறவுகளை சரிப்படுத்தினார். கடவுளோடு இருந்த உறவையும் சக மனிதரோடு பல நிலைகளிலே இனத்தின் பெயரால் மற்ற நம்பிக்கையின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகளினாலே ஆண் பெண் என்ற வித்தியாசத்தினாலே பிரிந்து கிடந்த எல்லாரையும் ஆண்டவர் ஒருமுகப்படுத்தினார், கடவுளின் பிள்ளைகளாய் மாற்றினார். ஆகவே இப்படிப்பட்ட சமாதானத்திற்கு ஏற்ற காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் எருசலேம் பயணத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்காவிலும் சமாதானத்திற்கு வழியை தேடுங்கள். ஆகவே கடவுள் இப்படிப்பட்ட சமாதானத்தை தான், நல் உறவிலே வருகிற சமாதானத்தை தான் கடவுள் நம்மிடத்திலே வைத்து சென்றிருக்கிறார், தருகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக கடவுள் அருளுகின்ற அந்த சமாதானம் நல்லுறவு நிறைவாழ்வு என்பது அது சமத்துவம் சார்ந்தது. ஒருவேளை இன்றைக்கு நாம் நம்முடைய திருமறை பகுதியில் யாக்கோபு 2 அதிகாரத்தில் பல காரியங்களை யாக்கோபு அங்கே குறிப்பிடுகின்றார். நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி தான். அங்கே யாக்கோபு தன்னுடைய சபையாருக்கு எழுதுகிற பொழுது கடவுள் எதை விரும்புகிறார், எது சமாதானத்திற்கான வழிகள், எவைகள் நல்லுறவை ஏற்படுத்தும், எவைகள் நிறைவாழ்வுக்கு நேராக நடத்தும் என்று சொல்கிற பொழுது, நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தில் பணக்காரருக்கு ஒரு மதிப்பீடும் ஏழைகளுக்கு ஒரு மதிப்பீடும் நீங்கள் வைக்காதீர்கள். அங்கே சொல்கிறார், பொன் மோதிரம் பலபலப்பான ஆடைகள் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவர் உங்கள் தொழுகை கூடத்துக்குள் வருகிறார் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பலபலப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்துகிறீர்கள். இல்லைங்களா, இந்த ஹியூமன் டெண்டன்சி சொல்கிறார். உங்கள் ஆலயத்தில் வருகிற பொழுது யாருக்கு நீங்கள் மதிப்பளிக்கிறீர்கள், நிறைய காணி கொடுக்குறாரு, வசதி உள்ளவராக இருக்கிறாரு, எப்போ போனாலும் டொனேஷன் நம்மளுக்கு தராரு, அவருக்கு தான் நம்ம மையப்படுத்தி அவருக்கு முதலிடம் கொடுப்போம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது அமைதிக்கான வழி அல்ல. ஒரு ஏழைகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அங்கே போய் நில்லு இங்கே உட்காரு அப்படின்னு ஏழைகளாக நீங்கள் அவமதிப்பீர்கள் என்று சொன்னால் கடவுள் அதற்கு எதிராக இருக்கிறார். ஆகவேதான் இங்கே யாக்கோபு சொல்கிறார், ஏழைகள் விசுவாசத்திலே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். நீ யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஆனால் அநேக நேரங்களில் கடவுளை நாம் மறந்து போயிருக்கிறோம். ஆனால் ஏழைகள் இன்றைக்கும் கடவுளை பற்றி கொண்டு அவர்தான் எங்களுக்கு வாழ்வு என்று சொல்லி தங்களையே அர்ப்பணித்து வாழ்கிற நிலைமையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் சொல்கின்றார், ஏழைகள்
விசுவாசத்திலே செல்வந்தர்களாய் நம்பிக்கையில் செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் முதலாவது சொல்கிறார், ஆகவே நீங்கள் ஆள் பார்த்து நீங்கள் மற்றவர்களை மதிப்பிடாதீர்கள், உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, ஐக்கியத்திலே சமாதானத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்று சொன்னால் ஆள் பார்த்து செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, நமக்கு வாய்ப்புகள் இருக்குது என்று சொன்னால் நாம் எதை மையப்படுத்துகிறோம்? எல்லாருக்கும் உரியவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஏழைகள் சார்பாக இருந்து செயல்பட நாம் தீர்மானிக்கிறோமா, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதி வாய்ப்புகளை ஆள் பார்த்து நாம் பழகி ஏழைகளை புறந்தள்ளி இல்லாதவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் மீது இரக்கமற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது உண்மையான சமாதான வாழ்வுக்கான ஐக்கியத்திற்கான ஒரு இடம் அல்ல என்பதை இங்கே யாக்கோபு குறிப்பிடுகின்றார். ஆகவேதான் அவர் சொல்கின்றார் ஒன்பதாம் வசனத்திலே, மாறாக நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம். நிறைய பாவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, இங்கே போகக்கூடாது, அங்கே பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செஞ்சால் பாவம், அதை செஞ்சால் பாவம்னு சண்டே ஸ்கூல்லேருந்து நமக்கு நிறைய கற்று தர்றாங்க. இப்போ சொல்கிறாரு கடவுள், சரி வந்துட்டீங்க, இப்போ சொல்கிறாரு நீங்கள் ஆள் பார்த்து பழகினால், ஆள் பார்த்து செயல்பட்டால் இவங்க எங்கள் ஊருக்காரு, எங்களுக்கு வேண்டவங்க, அவங்களுக்கு வேண்டவங்க, எங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ஆள் பார்த்து வேறுபாடு காட்டினால் பாவம் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. எத்தனையோ பாவங்களை நாம் விட்டுவிடலாம், இந்த பாவம் நம்ம எப்பயுமே ஒட்டின்னு இருக்கு. ஆள் பார்த்து செயல்படுவோம் என்று சொன்னால் அது இட்ஸ் எ சின். ஏழைகளை, இல்லாதவர்களை, அல்லது எளியவர்களை, அல்லது நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை எளிய கண்ணோட்டத்தோடு பார்ப்போம் என்று சொன்னால் அது பாவம் என்று சொல்லி திருமறை கட்டளையிடுவது. அது சமாதானத்திற்கான வழி அல்ல, அது உங்களுக்கும் சமாதானம் இல்லை, நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த ஐக்கியத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவேதான் சொல்கின்றார் இரக்கம் பாராட்டுங்கள். அங்கே குறிப்பிடுகிற பொழுது பதிமூன்றாம் வசனத்தில் இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்று தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். நாம் செய்கிற இரக்கம், தாழ்மை, பரிவு, கனிவு, இப்படிப்பட்ட செயல்களில் தான் நாம் தீர்ப்பிடப்பட போகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இரக்கம் பாராட்டுகின்ற பொழுதுதான், அல்லது நாம் மற்றவர்களோடு இணைந்து செல்கிற பொழுதுதான் அந்த நல்லுறவை, நிறைவாழ்வை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். அதை தான் கடவுள் நமக்கு வைத்து சென்றிருக்கிறான், எங்கேயோ நம்ம கொடுக்க போகிறது இல்லைங்க. ஆல்ரெடி அதுதான் ஆன சொல்கின்றார். இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு வசனம்தான், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்குற சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை வைத்து போகிறேன். அது இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை போன்றது அல்ல. இந்த உலகத்தில் போதிக்கப்படுகிற போதனைகளால் வருகிற சமாதானம் அல்ல, அது சமத்துவம் சார்ந்தது. ஆள் பார்த்து செய்யக்கூடாது, இரக்கமற்றவளாய் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, பிறருடைய தேவையை நீங்கள் சந்திக்க வேண்டும். அந்த சமத்துவம் எப்படி வர முடியும்னா, அவர் சொல்கின்றார் விசுவாசத்தை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது 15-16 சகோதரனாலே சகோதரி போதிய உடை, அன்றாட உணவு இல்லாதிருந்த பொழுது அவருடைய உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல் ஒருவர் அவளை பார்த்து நலைமேல் சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாரிகள் என்பதெல்லாம் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாக இருக்கும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். பகிர்ந்தளிக்க வேண்டும். அங்கே பகிர்ந்தலின் மூலமாய் பிறருடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பதன் மூலமாய்
அங்கே நல்லுறவு ஏற்பட வேண்டும், சமாதானம் மலர வேண்டும், சமத்துவம் தழைக்க வேண்டும். ஆகவே கடவுள் அதற்கான மக்களாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கொரோனா காலங்களிலே நாம் அநேக உதவிகள் செய்கிறோம், ஆனால் அது ஒரு தர்ம காரியங்களாக சேரிட்டியாக மாத்திரம் நிற்கக்கூடாது. அது சமத்துவத்திற்கு நம்மை நடத்தி செல்கின்ற செயல்பாடுகளாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். மூன்றாவதாக கிறிஸ்து அருளுகின்ற நிறைவாழ்வு அல்லது சமாதானம், அது நிலையானது, சிப்பாமன் அது. ஆகதான் நம்ம வாசிக்க யோவான் 16:27 ஆண்டவர் சொல்கின்றார், நான் என் சமாதானத்தையே உங்களுக்கு அருளுகின்றேன். 27 அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அருளுகிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருளவும் வேண்டாம். உங்கள் இந்த சமாதானம் கடவுள் தருகிற சமாதான நிறைவாழ்வு என்பது இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னதுமாக அது நிலையானது. ஆகவே இந்த இன்றைக்கான 16:16 நாம் வாசி கேட்ட பொழுது மகிழ்ச்சி ஆயிருங்கள், அது மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் இயேசுகள் சொல்கின்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்பொழுது உலகம் மகிழும் துயர்வீர்கள், ஆனால் உங்களுக்கு துயரம் மகிழ்ச்சியாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது சமாதானம் இருக்குது என்று சொன்னால் அங்கே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருந்து ஒருத்தர் சுக கவலையோடு இருப்பது ஒரு நிறைவான சமாதானமான சமூகம் அல்ல. அது கிறிஸ்து அருளுகின்ற அந்த சமாதானம், அது மகிழ்ச்சி நிறைந்த சமூகமாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்கிறார், அது அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். நான் உங்களிடத்திலே அன்பாக இருக்கிறது போல பிதாவும் உங்களிடத்திலே அன்பாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உறவு சரியாக இருந்தால் அங்கே அன்பு பெருக வேண்டும். அந்த சமாதான நிறைவான வாழ்விலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பினாலே தான் சமாதானத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். இன்னொன்றையும் ஆகிய ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கின்றார், 33 என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். என் வழியாய், த்ரூ மீ, என் வழியாய் நீங்கள் அமைதியை பெறும் பொருட்டே, காணும் பொருட்டே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன? முன்னாடியே சொல்கிறாரு, நீங்கள் பாடுபட வேண்டும். இந்த அமைதியை, சமாதானத்தை, நிறைவாழ்வை நாம் நிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற அநீத சக்திகளோடு நாம் போராட வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். நீதிக்காக குரல் எழுப்பினார், 7 எளிய மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஆகவே தான் அங்கே ஆண்டவர் சொல்கின்றார், என் நிமித்தம் நீங்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆகவே தான் சொல்கிறாரு, இது என் வழியா என்ற பொழுது இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு துன்பங்கள் உண்டு. அந்த வழியாக தான் போக முடியும். சிலு இயேசுவாமியுடைய வழி என்பது சிலுவை பாதை. சிலுவை வழியிலே நாம் செல்ல வேண்டும். சிதறடித்து ஓடிப்போகிறவர்களாக அல்ல. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அதன் மூலமாகவே சமாதானத்தை, நிறைவான வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கின்றார், உங்களிடம் சொன்னேன், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. ஆசீர்வாதம், சமாதானம், மகிழ்ச்சி இவைகளை பற்றி பேசுகிற அதே வேளையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள். துன்பத்தை நாம் ஏற்றுதால், துன்பங்கள் அநீத சக்திகளுக்கு எதிராக நாம் நின்றால்தான் நாம் ஒரு நிலையான சமத்துவ சமாதானத்தை நாம் ஏற்படுத்த முடியும்.
அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவே தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஆகவே துன்புறுவீர்கள் என்ன சொல்கிறார், எனினும் துணிவுடன் இருங்கள், துணிவுடன் இருங்கள், பயப்படாத திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன், அந்த சமாதானத்தை நிறைவாழ்வை நித்திய வாழ்வை நமக்கு உறுதியாய் ஆண்டவர் தருகிறார். ஆக கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தருகிற அந்த அமைதி என்பது அது மகிழ்ச்சி நிறைந்தது, அன்பு நிறைந்தது. அதே நேரத்தில் துன்பங்கள் வழியாகத்தான், கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் அதை கடந்து செல்ல வேண்டும். ஆகவே அந்த அமைதியை, நீதியை, நிறைவாழ்வை, சமாதானத்தை நாம் நிலைப்படுத்துவதற்கு துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிற துணிவோடு நாம் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுதுதான் என் சமாதானத்தையே உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட உண்மையான, நிலையான, நிறைவான அமைதியை, சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நேராக நாம் வழிநடத்துவோம். சும்மா சிறிய அளவில், குறுகிய அளவில் நாம் சமாதானத்தை புரிந்து கொள்ளாமல் அது நீதி சார்ந்தது, அன்பு சார்ந்தது, மகிழ்ச்சி நிறைந்தது, சமத்துவம் சார்ந்தது, உறவு சார்ந்தது என்கின்ற அந்த நிலையோடு இந்த சமாதானத்தை கிறிஸ்து தருகின்ற அந்த அமைதியை, சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள திரியே கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கடவுள் பிரியமாய் இருக்கிறார். கீர்த்தனையில் 28வது பாடல், சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் 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 என்ற பாடலை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோம். அப்பொழுது கடவுளுக்கு என்று காணிக்கைகளை படைப்போம். உலகளாவிய திருச்சபைக்காக, குறிப்பாக தெளிந்த திருச்சபைக்காக,
திருச்சபையினுடைய பிரதம பேராயர் சினாட் அலுவலர்கள் சென்னை பேராயர் அவருடைய குடும்பத்தினர் பேராய அலுவலர்கள் அனைவருக்காக விடுதல் செய்கிறோம் அவர்கள் தங்களுடைய பணிகளை உண்மை உத்தமமாய் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய தூய ஆவியானவரின் ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஓய்வு பெற்ற ஆயர்களுக்காக அவருடைய நல்வாழ்வுக்காக விடுதல் செய்கிறோம் திரு ஜெஃபர்சன் டேவிட் ஐயா அவர்களுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தந்தருள்வீராக பேராயத்தில் பணியாற்றுகிற அனைத்து ஆயர்களுக்காக அவர்தம் குடும்பங்களுக்காக அவர்களுடைய ஊழியங்களுக்காக விடுதல் செய்கிறோம் அவர்கள் சேகர குழுவினரோடு செயலர் பொருளர் மற்றும் மற்ற அனைத்து ஐக்கிய குழுக்களோடு இணைந்து செயல்படுவதற்கு கர்த்தருடைய கரம் துணை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நற்செய்தி பணியாளர்கள் மிஷினரிகளுக்காக அவருடைய திருப்பணிகளுக்காக ஆலய பணியாளர்களுக்காக அருளுரைஞர்களுக்காக பேராயத்தினுடைய அனைத்து கிராம சபைகளிலே தன்னார்வமாக பணியாற்றுகிற கிராம சபை ஊழியர்களுக்காக பொறுப்பாளர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய அருள் கரம் இருப்பதாக நம்முடைய தூய ஆவியானவரின் ஆற்றலை தந்து நாங்கள் நம்முடைய பணியை நிறைவேற்றுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டவர் எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் குறிப்பாக தேவையில் உள்ளவர்களுக்காக உபத்திரவப்படுபவர்களுக்காக சுகவீனமாக பலவீனமாக இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்காக மருத்துவமனைகளிலேயும் இல்லங்களிலேயும் இருந்து எழுந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காக இன்று பல்வேறு விதங்களிலே பாடுகள் அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் இரக்கமாக கண்ணோக்கியருளும் நாங்களும் இந்த குணமாக்கு ஊழியத்தை தொடர்ந்து செயல்படுத்துகிறவர்களுக்காக உதவி செய்கிறவர்களாக எங்களை தாழ்த்தும்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் குறிப்பாக இந்த காலங்களில் பெருந்தொற்றினாலே பொருளாதார சிறுகுலைவு ஏற்பட்டதினாலே குடும்பங்களிலே பண நெருக்கடியால் கஷ்டப்படுகிற அனைத்து பெற்றோருக்காக குறிப்பாக பிள்ளைகளுக்கு கல்வி உதவிக்காக காத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நம்முடைய பிரிய பார்வையில் பிரியமானால் நன்மை பெறாலே திருச்சபை குடும்பமாக நாங்களும் பல பிள்ளைகளுடைய படிப்பை தாங்குவதற்கு எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவீராக அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த வேளையிலேயும் எங்களையும் எங்களுடைய திருப்பணிகளையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய திருநாம மகிமைக்காக எங்களை பயன்படுத்தியுள்ளோம் எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக நின்றுகிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வழியிலே நடப்போம் என்று தீர்மானம் செய்திருக்கிற நாம் நம்முடைய குறைவுகளை குற்றங்களை உணர்ந்து சர்வவல்லமுள்ள கடவுளை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் யாவரும் சேர்ந்து வேண்டிக் கொள்வோம் சர்வவல்லமுள்ள கடவுளே எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சகலத்தையும் சிருஷ்டித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவரையருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் நம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கிட்டு புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகளை எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும் உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகும் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளோம் ஆமீன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்து நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மை நிலைமை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் நம்மை சேர்ப்பாராக ஆமேன் தமிழத்தில் உண்மையாக மறந்துருபவரை யாவருக்கும் நமது இரட்சகராகி கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி
அவரே உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்தபிதாவே, சர்வவல்லமை நித்திய கடவுளே, நாங்கள் இக்காலத்தில் இவ்விடத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய கடவுளே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக நிறைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களிற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னடிக்க முடியவைகளே. ஆமீன். நாம் யாவரும் எழுந்து நின்று திரியக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகி தேவனே, உமை துதிக்கிறோம், உமை போடுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உம சிறந்த மகிமின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பரணகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தில் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே, தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தில் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தில் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக இப்பதான் வலதுபாடு செல்விட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். எல்லாபத்துக்கு மேலான கடவுளுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளின் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வெல்லாம் இப்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.